ராமேஸ்வரம் ரயில் நிலையமானது 90 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் சுவாமி கோயில் கோபுரம் போல தூண்கள் போல நுழைவாயிலானது அமைக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு தினமும் 9000 பயணிகள் வந்திறங்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவிழா காலங்களில் இது பல மடங்கு அதிகரிக்கும். தற்போது உள்ள ராமநாதபுரத்தில் தற்போது உள்ள ரயில் நிலையத்தில் கழிவறை வசதி, கார் பார்க்கிங் போன்றவை போதுமானதாக இல்லை. 4 ரயில் பிளாட்பாரங்களில் 2 கூரைகள் இன்றியும் உள்ளது. 90 கோடி ரூபாயில் செலவில் இந்த ரயில் நிலையத்தை சீரமைத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கன்னியாகுமரி போன்ற ரயில் நிலையங்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனுஷ்கோடிக்கும் புதிய ரயில் பாதை அமைக்க 205 கோடி ரூபாய் செலவில் நிலம் கையகப்படுத்த மத்திய அரசானது சர்வே செய்து வருகிறது. தனுஷ்கோடி மீண்டும் பழையபடி சுறுசுறுப்பான நகரமாக உருவெடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டினம் போன்ற நகரங்கள் கூட 2004 ஏற்பட்ட சுனாமியிலிருந்து மீண்டு வந்துவிட்டன. 1960 ஏற்பட்ட கடல் சீற்றத்திற்கு பிறகு தனுஷ்கோடி இதுவரை மீண்டு வரவில்லை. தற்போது முக்கியமான சுற்றுலா மையமாக தனுஷ்கோடியானது உருவெடுத்து விட்டது. எனவே தமிழக அரசு தனுஷ்கோடியை மீட்டெடுக்க முன்வர வேண்டும். இதற்கான ரயில் பாதை பற்றிய அறிவிப்பு 2000 ஆண்டு பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டது. அது அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த ஏ.கே. மூர்த்தி அவர்களின் முயற்சியினால் அறிவிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். அப்போது அவர் மத்திய இணையமைச்சராக இருந்ததனால் அவர்தான் முயற்சி எடுத்து பட்ஜெட்டில் அறிவிக்க வைத்திருந்தார். அவர் அதேபோல் சென்னை சென்ட்ரலையும் எடும்பூரையும் இணைப்போம் என்றார். அதை பற்றி நிறைவேற முடியாது என்று கூறினார்கள். அவர் முடியும் என்றார். ஆனால் இந்த 2 திட்டங்களுமே இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. தற்போது செயல்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள். பாராட்டுகள். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும். சீரமைப்பு பணிகளால் ராமேஸ்வரத்திற்கு பல நவீன வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் புதிய ரயில் நிலைய கட்டிடம் நுழைவு பகுதியானது கோயில் கோபுரம் போன்றும் பயணிகள் ராமநாத சுவாமி கோயில் கோபுரம் போன்றும் பயணிகள் வெளியேறும் பகுதியானது ராமநாதபுர சுவாமி கோயில் தூண்கள் போன்றும் அமைக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டிடமானது 7158 சதுர கிலோமீட்டர் 2 தளங்களுடன் அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவைகளை கருத்தில் கொண்டு 6 மாடி வரை கட்டிடம் கட்டுவதற்கு வசதியாக உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறார்கள், அதாவது அஸ்திவாரத்தை அமைக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டிடத்திலிருந்து 1, 2, 3 நடைமேடுகளுக்கு எளிதாக செல்ல முடியும். நடைமேடைக்கு மட்டும் புதிதாக அமையுள்ள நடை மேம்பாலத்தை பயன்படுத்த வேண்டும். கட்டிடத்தில் திறந்த வழி வர்த்தக பயன்பாடு, அதாவது கடைகள் போன்றவை இருக்கும். அதாவது ரீட்டெயில் பில்டிங் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அதை பயன்படுத்தப் போகிறார்கள். 4 நடைமேடை மற்றும் புதிதாக அமைய இருக்கும் 5 நடைமேடைக்கு செல்லும் வசதிகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டிடத்தில் 2 நகரும் படிக்கண்டுகள், 2 மின் தூக்கிகள் வர இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க வருகை மற்றும் வெளியேறும் பயணிகளுக்கு தனித்தனியாக அமைக்கப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயணச்சீட்டு பதிவு அலுவலகங்கள், கழிவறைகள், வர்த்தக நிலையங்கள், வாகனங்கள் வந்து செல்வதற்கான வாகன நிறுத்தங்கள் மற்றும் ரயில்வே சேவை தொடர்பான அலுவலகங்கள் போன்றவையும் அமைய உள்ளன. அரங்கும் அமைய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரயில்வே அலுவலகங்கள் போன்ற ஒரு இடத்திலும் பயணிகள் காத்திருக்கும் பகுதி ஒரு புறத்திலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க கட்டப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அலுவலகங்கள், ரயில்வே ஓய்வறை, பாதுகாப்பு படையினருக்கான அறைகள் போன்றவையும் கட்டப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பயணிகள் பயன்பாட்டு பகுதியில் இடையூறாக இன்றி சென்று வரும் வகையில் பார்சல் அலுவலக கட்டிடங்களும் கட்டப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 18 மாதங்களில் முடிவடைய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் இந்த திட்டமானது இந்த ஆண்டு ஜூன் ஜூலை அல்லது தாமதமடைந்தால் டிசம்பருக்குள் இந்த கட்டிடமானது திறக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை கண்காணிப்பதற்கு மேலாண்மை நிறுவனத்திற்கு சுமார் 4.4 கோடி செலவில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது, அதாவது கன்சல்டன்ட் நிறுவனத்திற்கு. மண் சோதனை, அங்கு உள்ள அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவை கணக்கெடுக்கப்பட்டுள்ளன.
24 ஆண்டு ஜூலையில் பணிகள் முடிவடைந்தது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் மதுரை, சென்னை, எழும்பூர், காட்பாடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் ஆறு ரயில் நிலையங்களும், புதுவையில் புதுச்சேரி ரயில் நிலையமும் சர்வதேச தரத்திற்கு இணையாக தரம் உயர்த்தப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் விமான நிலையம் பற்றிய பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. ராமேஸ்வரம் விமான நிலையமானது கடற்படைக்கு சொந்தமானது. அது ஐஎன்எஸ் பருந்து அல்லது வந்து இது கூட உடான் விமான நிலையங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து விமான சேவையை உடனடியாக துவங்கினால் ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் வருபவர்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் மக்கள், சுற்றுலா வருபவர்கள் ஆகிய அனைவரும் பயனடைவார்கள். ராமேஸ்வரம் வேகமாக வளர்ச்சியடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி, மதுரை போன்ற விமான நிலையங்கள் 150-200 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் உள்ளதால் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் வந்தால் மக்கள் பயனடைவார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து 20 பேர் வரை பயணிக்கும் விமானங்களை இயக்க முடியும். அப்படி இயக்க முன் வந்தால் மதுரை, திருச்சி, சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு விமான சேவை வழங்கலாம். அல்லது மேலும் ராமநாதபுரத்தை விரிவுபடுத்தினால் 50 பேர் வரை கொண்ட பயணிகள் வரை இயக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இயக்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவற்றை சர்வதேச தரத்துக்கு இணையாக உயர்த்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் சாலைகள் நிறைய கிலோமீட்டர் தூரத்திற்கு குறுகிய காலத்திலேயே போட்டார். நரேந்திர மோடி அது சாலைகள் அதை தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. நரேந்திர மோடி ரயில், புல்லட் ரயில் போன்றவற்றை இந்தியா முழுவதும் கொண்டு வருவார் என்று கூறினார். அவர் புதிதாக புல்லட் ரயில்களை போடுவதை விட ஏற்கனவே இருக்கும் ரயில் நிலையங்களை அழகுபடுத்துவதிலே அவர் குறியாக இருக்கிறார். ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்றவற்றை ஒருமுறை ட்ரம்ப் இந்தியாவிற்கு வந்தது போல சில பகுதிகளை, அதாவது குடிசை பகுதிகளை மறைத்ததாக குற்றச்சாட்டு வந்தது. இந்தியாவில் இனிமேல் அப்படிப்பட்ட பகுதிகளை இருக்கக்கூடாது. இந்தியாவிலும் சர்வதேச தரத்திற்கு இணையான பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், ஸ்மார்ட் சிட்டி போன்றவை இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி நினைத்தாரா என்னவோ தெரியவில்லை. இதே ஒன்று அழகுபடுத்தும் பணிகளை செய்து வருகிறார். ஆனால் அடிப்படை பணிகளையும் செய்ய வேண்டும். நிறைய தூரத்திற்கு ரயில்வே டிராக்குகள் போன்றவற்றையும் போட வேண்டும். இரண்டு வழிப்பாதைகளை 4 வழிப்பாதையாகவும், 1 வழிப்பாதை 2 வழிப்பாதையாகவும் மாற்ற வேண்டியது இருக்கிறது. அதேபோல் இந்தியா முழுமைக்கான புல்லட் ரயில் திட்டத்தையும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். ரயில் நிலையங்களை அழகுபடுத்துவது நல்லது தான். அதேபோல் புல்லட் ரயில் மற்றும் ஏற்கனவே இருக்கும் ரயில் பாதைகளை அதிகப்படுத்துவது, மின்மயமாக்குவது போன்ற பணிகளையும் விரைந்து செய்ய வேண்டும். நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டங்களுக்கான ரயில் முன்பதிவு கிடைப்பது குதிரை கம்பாக உள்ளது. அந்த இடங்களில் 2 லைன் தற்போது இரட்டை பாதைகளுக்கான பணி மதுரை, கன்னியாகுமரி இடையே நடைபெற்று வருகிறது. 4 வழிப்பாதை ஏற்படுத்தினால் அதிக ரயில்களை இயக்கி கூட்டத்தை குறைக்கலாம்.